அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லியிருந்தோம், பூண்டு ஊறுகாய் போட்டிருந்தோம். எனக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மாதிரி இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சத்தை வந்து இப்போ பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ நான் வந்து வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து கொடுக்க போகிறேன். அவ்வளோதான் என்னுடைய வேலை இன்றைக்கி. இன்றைக்கி வந்து சட்னி செஞ்சு அத்தை செஞ்சு அத்தை நான் சாப்பிட போகிறேன். பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றுமா? இப்போ வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் வந்து இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப ஃப்ளேவரிஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கீழே சிந்து பற்றி வலிச்சு விடும். கரண்டி எடுத்து இல்லை, அதில் மூட்டு ஊற்றிருக்கலாம். இல்லை நான் ஃபுல்லில் வைக்கணும். கரெக்டாக ஓடும். ஃபஸ்ட்டு பூண்டு வந்து வரமிளகா தான் ஃபஸ்ட்டு வணக்கணும். ஃபஸ்ட்டு வரமிளகா போடணுங்களா? எத்தனை மிளகா வேணும் இப்போ? உனக்கு காரம் எவ்வளவோ அதில் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த வரமிளகா சேர்த்துக்கோங்க. மைக் இங்கே இருக்கிறனால பக்கத்து பக்கத்தில் வந்து வேகமாக கேட்கணும். நீ மாட்டிக்கோ. இல்லை இல்லை, அப்போ நீங்கள் பேசுங்க, திரும்ப எடுத்து மாட்டிகிட்டே இருக்கணும். அப்படியா? சார், ஒரு ஆறு ஏழு மிளகா போடலாமா? ஏழு மிளகா போடும். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏழு மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏழு மிளகா. ஏழு மிளகா வேணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை வேணாலும் குறைச்சிக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட். காரம் எப்படி ஊற்றுது இவர், எப்படி ஊற்றுது தாங்க. மிளகா போடுறேன். மிளகா போட்டாச்சு. அப்புறமே வந்து இதில் வந்து பச்சை மிளகாவும் சேர்க்கணும். ஓகேவா? ஆ, பச்சை மிளகா. பச்சை மிளகா எடுத்துட்டியா? பாப்பா, புளி போடலாம். புளி வந்து போறது எதுக்காக அப்படின்னா, சட்னி வந்து கெடாம இருக்கு. கெடாம இருக்கு. எனக்கு உட்காந்துருக்க முடியல, ஊற்றுது இப்படியே கொதம் இருக்குது. தம்பி அந்த இது ஸ்க்ரீனை வேணால் எடுத்து விட்டுருக்கு. இல்லை, அந்த துணி அங்கே இருக்கும், அதை கூட எடுத்தா அந்த அப்படி தொடரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. நாலு தக்காளி கொஞ்சம் அதை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி மட்டும் கம்மி பண்ணிக்க, ஏன்னா ஆல்ரெடி புளி சேர்த்துருப்போம்ல, அதனால ரொம்ப புளிக்கக்கூடாதுன்னு. அது வந்து சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி. அத்தா அங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து பூண்டு ஊறுகாய் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து கீழே கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து இவங்க எனக்கு மாமியாருக்கு முன்னாடியே வந்து அத்தை தான், எனக்கு அப்பாவுடைய அக்கா இவங்க. ஸோ என்னோட அத்தை சொந்த அத்தை அப்படின்னாலும் அத்தை தான் நான் சொல்லுவேன். அதனால வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ல வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப இந்த வீடியோக்கும் சொல்லிடாதீங்க, என்ன அத்தை அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அத்தை அப்படின்னாலும் அத்தன் தானே சொல்லணும், மாமியார் அப்படின்னு கூப்பிட முடியாது இல்லை அப்படிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். உப்பு போட்டோம்ல, இல்ல கமாண்ட்ல ஒரு 50 பேர் உப்பு போடல, இனிப்பு ஊறுகாவா, உப்பு போடல, இனிப்பு ஊறுகாவா, உப்பு இப்படியே கேட்டு இருக்காங்க. தனியாக உப்பு போட்டோம் பத்தாம இல்லத்த, அதுல போட்டதே அவங்க ஆனா போட்டிருக்கோம், அதுல கவர் ஆயிருக்கு, அதை கவனிக்கல அவங்க. உப்பு போடவே இல்லை, உப்பு போடவே இல்லை, கீழே கமாண்ட்ல வந்து பின் பண்ணி வச்சிருந்தேன். சரி, இப்போ காட்டி உப்பு போடுற பாருங்க. உப்பு உப்பு கரெக்ட். உங்கள் அம்மா சிரிப்பே தாங்க முடியல, அத்தையை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு என்னடா பண்ணுறது. குறைச்சிடலாம், அடி பிடிக்க. அது அப்படியே சிம்மில் மூடிடும், நல்லா புழுங்கிடும், அரைச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. டோட்டலாக என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஓரளவு சொல்லிடுறேன். பூண்டு வதக்கியிருக்கோம், பச்சை மிளகா, வரமிளகா, புளி சேர்த்துருக்கோம், தக்காளி சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பறச்சிட வேண்டியது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன்.
ஸோ அரைச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆற வச்சாச்சு. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் வந்துட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அது கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சட்னி தாளிச்சிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான கலர்ஃபுல்லான பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை இட்லி சாதத்துக்கு தொட்டுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த சட்னியை வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க. மிக்க நன்றி. இந்த சட்னி எப்படி இருக்கா இருக்கு? சூப்பராக. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பர், நல்லா நல்லாக்கா.